friends, welcome to Vijay's Idea Channel. Hi friends, எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் பண்ண போறோம். அதாவது பூந்தி லட்டு பண்ண போறோம். லட்டுக்கு தேவையான பொருட்கள் ஈக்குவல் ரேஷியோ 1 கப் சுகர், 1 கப் கடலை மாவு. ஸோ அதுக்கு வந்து கடலை மாவை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தோசை பேட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்க போறோம், மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ அந்த கடலை மாவை ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இதோட நம்ம கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு தோசை மாவு பதத்துக்கு ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பேட்டை நம்ம இவ்வளோ திக்னஸில், அந்த இந்த மாதிரி விடுற அளவுக்கு நமக்கு இந்த திக்னஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ரெண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது எல்லோ கலர், இது ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், நான் கலர்ஃபுல்லாக லட்டுஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே கூட மாவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாவை வந்து நான் மூணு பேட்சாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு மூணு பேட்சாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம இப்போ மூணு பேட்சாக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேனில் நம்ம சுகர் ஸ்ரப் செய்கிறதுக்கு சுகர் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ரப் வந்து ரெடி பண்ணுவோம். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு, ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டே கொதிக்க விட்டு, சிங்கிள் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் நமக்கு. இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டிங், இந்த ஸ்டிங் வந்தாலே போதும் நமக்கு. இந்த ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டி, இது பூந்தி கரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் ஓகே, இல்லை நம்ம இந்த ஜல்லிக்கரண்டி இருக்குது அப்படின்னா இந்த ஜல்லிக்கரண்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இந்த பேட்டை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே உள்ள உள்ளதில் அப்படியே பாஸ் பாஸாக மேலே ஏறி வரும் நமக்கு. அப்படியே லைட்டாக அந்த கார்னர்ஸில் அப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா இறங்கிடும். ஃப்ளேமை நம்ம குறைக்கவே கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு முக்கால் வேக்காடு வெந்தால் போதும். ஆயில் ஃபுல்லாக கண்ட்ரோல் சப்ரஸ் ஆகணும்னு கிடையாது நமக்கு, இல்லை பூந்தி காரா பூந்தி ஆகிடும் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இப்போ எடுத்துடலாம் போதும். ஒரு 30 seconds வச்சுருந்தாலே போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இந்த மாதிரி பேட்டா ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே உள்ளதெல்லாம் பால்ஸ் பால்ஸ் தான் நமக்கு கிளம்பி வந்துடும். ஸோ லைட்டாக அந்த சைடில் இப்படி தட்டி விட்டோம்னா இந்த மாதிரி இறங்கிடும். ஸோ இது நம்ம முக்கால் வேக்காடு தான் வேக வைக்கணும், ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. பாருங்க எப்படி வந்து நல்லா பால்ஸ் பால்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ தண்ணி நம்ம கரைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இது வந்து முக்கால் வேக்காடு தான் வேகணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது. இப்போ 30 seconds ஆயிடுச்சு, நான் இப்போ வந்து ஃபில்டர்லேருந்து எடுத்துறேன். ஸோ இதை வந்து எடுத்துடலாம், ஃப்ளேமை குறைச்சிட்டு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே சுகர் ஷிரப்பில் சேர்த்துடலாம். நம்ம இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்து சுகர் ஷிரப்பில் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பூந்தி எல்லாம் பொறிச்சு போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம லட்டுஸ் பிடிக்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஆறிச்சு நமக்கு. ஸோ இதில் கொஞ்சோன்னு மட்டும் எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸில் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஜாயின் பண்ணும் போது பால்ஸ் பிடிக்கும் போது நல்லா கிரிப்பாக வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை மட்டும் நல்லா மிக்சியில் லைட்டாக அரைச்சி கொண்டு சேர்த்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி நான் மிக்சியில் பிடிச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நம்ம இதோட 4 ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சி இப்படி நல்லா உருட்டிக்கும். நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆயில் வரும், நம்ம நெய் இதெல்லாம் ஊற்றிருக்கோம் அதனால். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம லட்டுஸை
ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர்பான கலர்ஃபுல்லான டேஸ்டியான லட்டு கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த ஒரு கப் மாவுக்கு 12 லட்டு வரை கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று ஒரு குட்டி லட்டு கிடச்சிருக்கு, 13 லட்டு வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சுகம் தரும், சுவை சேர்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.